நேற்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியினை அமலாக்க அதிகாரிகள் கைது செய்து அழைத்து சென்றிருந்தனர் செல்லும் வழியில் தனக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அலறிய செந்தில் பாலாஜி அருகில் நின்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளை எட்டி உதைத்துள்ளார் மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜியின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் கடந்த சில தினங்களாகவே மத்திய அமலாக்கத்துறையினர் வருமான வரிசோதனையில் ஈடுபட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து விசாரணையின் முடிவில் அமலாக்கத்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜியினை விசாரணைக்காக அழைத்து சென்றபொழுது அவர் தனக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறி அலறி துடித்தார் அதனை தொடர்ந்து அருகில் நின்ற அமலாக்கத்துறையினரை தனது காலால் பலமுறை எட்டி உதைத்ததோடு அவருக்கு உதவும் என்ற அதிகாரியும் தட்டிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவரை மருத்துவமனையில் சேர்ந்திருந்தனர் அமைச்சரின் கைதை தடுக்கவே செந்தல் பாலாஜி நாடகம் போடுவதாக எதிர்தரப்பினர் குற்றம் சாட்டியதோடு மாரடைப்பு ஏற்பட்டவர் அதிகாரிகளை எவ்வாறு எட்டி உதைப்பார் என்பது குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் வலியால் துடிப்பதாக கூறும் செந்தல் பாலாஜி கலைந்திருந்த தனது ஆடைகளை சரி செய்வது போன்ற செயலிலும் ஈடுபட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற அமைச்சரின் செயல்களால் அமைச்சர் உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளது மேலும் அறநிலைத்துறை அமைச்சர் பாபு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஆகியோர் செந்தில் பாலாஜி உடல்நலம் பற்றி மாற்றி மாற்றி கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்பில் கூறி வருவது திமுக ஆதரவாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சரின் இத்தகைய செயலால் அமலாக்கத்துறையினர் தீவிரமாக அமைச்சரை கண்காணித்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வழக்கை விசாரிக்க நீதிபதி மருத்துவமனை வரை சென்றிருந்ததும் கவனிக்கத்தக்கது